நூறு நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிரியங்கா சோப்ராவின் குழந்தை. 2018 அமெரிக்காவை சேர்ந்த பாடகர் நிக் ஜோனாஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா. இவர்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பு வாடகை தாய் மூலம் ஒரு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை 28 வாரங்கள் கலிபோர்னியாவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்து வந்தது. இப்படி பராமரிக்கப்பட்டு வந்த அந்த குழந்தை பிரியங்கா சோப்ரா நிக் ஜோனாஸிடம் ஒப்படைக்கப்பட்டு குழந்தையுடன் வீடு திரும்பியிருக்கிறார்கள். இதனை அடுத்து தனது குழந்தையின் புகைப்படத்தை முதன் முதலாக பிரியங்கா சோப்ரா வெளியிட்டிருக்கிறார். அதோடு கடந்த சில மாதங்களாக கடினமான நேரங்களில் நாங்கள் பயணித்தோம். 100 நாட்கள் மேல் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த எங்கள் குழந்தை இப்பொழுது வீட்டிற்கு வந்தது மகிழ்ச்சி. எங்கள் குழந்தைக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கு நன்றி என உருக்கமாக பதிவிட்டிருக்கிறார் பிரியங்கா சோப்ரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு, ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்ட். சோ இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நாம இப்ப பார்க்கலாம். பாத்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் இருக்கு, அது மட்டும் இல்லாம இத வந்து நீங்க க்ளீன் பண்றது வந்து ரொம்ப ஈஸியாவே க்ளீன் பண்ணிடலாம். சாதா தண்ணியிலே க்ளீன் பண்ணிடலாம், அது மட்டும் இல்லாம சாதா சோப்பு போட்டு கூட நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம். மாஸ்க் வாங்கி ரொம்பவே செலவாகும், 1 டேஸ் தான் ஒன் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் என்னன்னா, இது நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போட்டாலும் உடையாது, ஏன்னா இதில் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராச்சும் ஆகாது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.